கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் மையப்பொருள் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மாதம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவருடைய ஐஸ்வர்யத்தை குறித்து சில வேத வாக்கியங்களை இந்த காணொலியின் மூலம் கேட்டு பயனடையுங்கள். நாள் ஒன்று, பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நாள் இரண்டு, சங்கீதம் 112:3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். நாள் மூன்று, ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நாள் நான்கு, நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நாள் ஐந்து, 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாள் ஆறு, லூக்கா 11:9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நாள் ஏழு, நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நாள் எட்டு, பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நாள் ஒன்பது, நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நாள் பத்து, லூக்கா 11:10. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நாள் பதினொன்று, 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நாள் பனிரெண்டு, லேவியராகமம் 26:5. திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நாள் பதிமூன்று, 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தியுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாள் பதினான்கு, லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
என்றார். நாள் 15 ரோமர் 11:33 ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். நாள் 16 எபேசியர் 3:19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாள் 17 1 Corinthians 9:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நாள் 18 சங்கீதம் 145:16 நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். நாள் 19 உபாகமம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நாள் 20 2 Corinthians 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாள் 21 மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாள் 22 மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நாள் 23 எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாள் 24 கொலோசேயர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். நாள் 25 சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாள் 26 2 Corinthians 6:10 துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். நாள் 27 யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நாள் 28 எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாள் 29 உபாகமம்
28 அதிகாரம் 8 வசனம், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நாள் 30. சங்கீதம் 39 அதிகாரம் 9 வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இந்த நாள் இனிமையாகவும் ஆசீர்வாதமாகவும் அமைய எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடந்த மாதம் வெளியிடப்பட்ட தினமுத்து காணொளியை கேட்டு அதற்கு கமெண்ட் செய்த அஜித், பவித்ரா புனிதன் மற்றும் வினோத்குமார் ஆகியோர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.